வணக்கம். தமிழன் ஃபார்மனுடைய ஃபார்ம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்டர்லாக் யூனிட்ல முடிஞ்சது. ஸோ ரூஃப் பற்றி லாஸ்ட் ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசியிருப்போம். ஸோ ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டிக்கு ஒரு லாக் மாதிரி ஒரு ஆங்கிள் வச்சு ஒரு லாக் கொடுத்துருக்கோம். அந்த லாக் எதுக்கு அப்படின்றது நான் சொல்கிறேன் பாருங்க. ஸோ எல்லா பக்கமுமே எங்கெல்லாம் ஆங்கிள் வருதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ரெண்டு அடிக்கு ஒரு பட்டை ஒன்று கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு முறுக்கியிருப்போம். எதற்காக அப்படின்னா, என்ன தான் ஹெவியாக வந்து காற்று அடித்தாலுமே அட்டையை மட்டும் நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு வரியில் மட்டும் ஆங்கிள் காடி எடுத்து உட்கார வச்சோம் அப்படின்னா மேபி ரொம்ப ஹெவியான காற்றுக்கெல்லாம் தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு அடிக்கு வந்து ஒரு கிளாம்பு மாதிரி ஒன்று கொடுத்து அதில் வாலில் வந்து ஒரு ஹோல்ஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு ஸ்க்ரூ போட்டு விட்டோம் அப்படின்ற பட்சத்தில் என்னதான் காற்று சுற்றி சுற்றி அடித்தாலும் இது வந்து ரெண்டு அடி வந்து பார்த்தீங்கன்னா செவுத்தில் தாங்கி பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால அட்டை வந்து தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா பக்கமுமே இந்த மாதிரி தான் போல்ட் ரெண்டு அடி ஆங்கிள் கொடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்க்ரூ போட்டு நம்ம முறுக்கி அதை கலவையை வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ எவ்வளோ காற்று அடித்தாலும் வந்து அட்டை தூக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு எளிய ஸ்டெப்ஸ். நீங்களும் ரூஃப் வந்து அட்டை போடுறீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள்.